ரொம்ப பயங்கரமான லதாக் ரைட்க்கு ஃப்ளைட்டில் நல்லா ஜெலுசாக கால் மேலே கால் போட்டு எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக சண்டிகர் போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக புது மொபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிக்சல் 7, இதெல்லாம் லதாக் ரைட்க்கு. ஸோ நல்ல எப்படி செல்ஃபி கேமராலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா சென்னை ஏர்போர்ட்டில் உட்காந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன் வெயிட் பண்ணுற டைமில். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ப்ரோ சென்னையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கலாம்ல ப்ரோ அப்படின்ட்டு. எனக்கு வந்து ட்ராவல்ன்றது ஃபுல் டைம் கிடையாது. ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 15 நாள் லீவ் கிடைக்கிறதுக்கே தவமாக தவமும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படியோ போய் சொல்லி லீவ் கிடச்சிருச்சு. ஸோ அதனால நாங்கள் ரெண்டு பேரும் இந்த 15 டேஸை ஃபுல்லாக நம்ம லதாக் அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் அந்த ஃப்ளைட், பட் எங்களுக்கு டேஸ் கம்மி. ஸோ கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட லேப்டாப் பேக். ஸோ நம்ம டாப் பாக்ஸில் வந்து நம்ம மேக் வச்சுட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதுக்காக சேஃபர் சைடுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாக் ப்ரூஃப் ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டேன். இது கூட என்னோடய மேக் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் ஹேண்ட் பேக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் அப்படியே கைட்டே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ளைட்டில். ஸோ ஒரு சின்ன ஒரு ஐட்னரி, எப்படி நம்ம லடாக் ரைட் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்னை டு சண்டிகர் ஃப்ளைட்டில் போயிடுறோம். அப்புறம் சண்டிகரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம், பைக்லாம் ரெடி பண்ணிட்டு. அதுக்கப்புறமா தென் வி கோ டு ஸ்ரீநகர், அதுக்கப்புறமா கார்கில், லே லதாக், மணாலி, அதுக்கப்புறம் திருப்பியும் சண்டிகர் வந்துட்டு, அண்ட் தென் சண்டிகர் டு சென்னை ஃப்ளைட். ஸோ இப்போ சண்டிகர்லேருந்து நாங்கள் ஸ்ரீநகர் போகிறதுக்கு ஒரு வித்தியாசமான ரூட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சுரேஷ் ப்ரோ, ஸோ ரோட் வாரியர். ஸோ இவருக்கு தெரியாத இடம் இல்லை மேலே. ஸோ இவர்கிட்ட தான் ஒரு வாரமாக பேசி ஒரு ப்ராப்பரான ஒரு ஐட்னரி ரெடி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்வென்ச்சரஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ரூட்லலாம் போகிறேன்ட்டு. ஸோ ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்லிட்டேன்னா நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். அந்த ஒவ்வொரு வீடியோவில் எங்கே போகிறன்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 11:30 கிளம்பினோன்னே ஒரு 3 ஹவர்ஸில் நாங்கள் சண்டிகரே வந்துட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் லக்கேஜை தேடி போனோம், ஏன்னா ஏதாவது ஒன்று சொதப்பினா கூட ரைடு மிஸ் ஆகிடும். ஃப்ளைட்டில் எதுவுமே வாங்கி சாப்பிட்லாங்க, மேகியே 300 ரூபா 400 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நேராக இறங்கிட்டு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வெளில போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில வந்தோம். ஹே காய்ஸ், நம்ம சண்டிகருக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு எங்கள் லக்கேஜ்லாம் அப்படியே எங்கள் சைடில் வச்சுட்டு லைட்டாக சாப்பிட்டோம். ஏன்னா கரெக்டாக நாங்கள் லன்ச் டைமில் தான் இங்கே வந்திருக்கோம். ஆனந்த் ப்ரோவும் வந்துட்டார். 2:20 ஆகிடுச்சு. ஸோ 2:20 சண்டிகர் வந்திருக்கோம். அண்ட் இப்போ ஓலா புக் பண்ணிவிட்டு எங்களோட ரூம் ஸ்டேக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். இன்றைக்கி இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, டைட்டாக இருக்க போகுது எங்களுக்கு. ஏன்னா பைக் எடுக்கணும், திங்ஸ் நிறையா வாங்கணும், அண்ட் செக்இன் லக்கேஜ்லேருந்து சில திங்ஸ் மிஸ் ஆனதுனால நிறையா திங்ஸ் தூக்கி போட்டாங்க. எங்கள் ரோப்பு கயிறு எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் மாட்டிடுச்சு. ஸோ அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இவர் தான் எங்களோட ரைட் பண்ண போகிறார். ப்ரோ வாங்க, 2:30 சிவோட. ஸோ இவர் லக்கேஜில் அந்த பாதி கயிறு போயிடுச்சு. ஸோ அதை வேறு நாங்கள் இப்போ வாங்கணும், அதை வாங்கிட்டு ரூம் போக வேண்டியதான். ஊபர் புக் பண்ணலாம் இருந்தோம், பட் எல்லாத்துலேயுமே ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வெளில போயிட்டு நாங்களே லோக்கல் ஆட்டோ வச்சு போனோம். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. போகும்போது ஜஸ்ட் வடக்கன் திங்ஸும் நாங்கள் நிறையா பார்த்தோம். அண்ட் ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு நார்த் வைப் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாறிட்டே இருக்கு வெதர் சண்டிகரில். நேற்று செம மழைன்னாரு அங்கே ஒருத்தர். சென்னையில் இருக்கவங்களுக்கு இது பெரிய வெயிலாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கூப்பிட்டு வந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு இன்ட்ரோ ஷாட்டு போடலான்னு சொல்லி அவர் பேரே சொல்ல சொன்னேன். பட் அவர் வந்து ஒரு படம் லெவலுக்கு திங்க் பண்ணி பயங்கரமாக ஆக்ட் பண்ணார். ஸோ கைஸ், நம்ம சண்டிகரோட ஹப்புக்கு வந்தாச்சு, சேஃப் எக்ஸ்பிரஸ். ஸோ வண்டி பத்திரமா இருக்குது. வண்டியை பார்த்தோன்னே தான் ஒரு சந்தோஷம், ஓகே நம்ம ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சிம்பா இங்கே இருக்கான், இவரோட வண்டி இறக்கிட்டு இருக்காங்க கீழே.
அவரும் ஒரு டவுட்டாக தான் இருந்தது, வண்டி வருமா என்னன்ட்டு. சார் நம்ம சிம்பாவை தள்ளிட்டு இருக்காங்க, பத்திரமா கீழே இறக்கி கொடுத்துருங்கடா, அது போதும்டா. வண்டி எப்படி இருக்குன்னு தெரில, இன்னும் நாங்கள் ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் என்னெல்லாம் பிரச்சனைன்ட்டு. ஏன் தெரில வெளில வச்சு அவங்க அன்பாக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ இதை பிக்கிறதுக்கே வந்து ஒரு 1 hour கிட்ட ஆகும் போல். லீவ் ஆல் திஸ் திங்ஸ் ப்ரோ, நம்ம ஸ்ட்ரைட்டாக சேஃப் எக்ஸ்பிரஸ் போகலாம். ஸோ சேஃப் எக்ஸ்பிரஸ்க்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்குது. அது என்னன்றது வந்து நீங்கள் இந்த சீரீஸோட லாஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ இது வந்து சண்டிகர் சேஃப் எக்ஸ்பிரஸ் சரிங்களா. இங்கே தான் எங்கள் பைக்கு சென்னையிலேருந்து அனுப்பிச்சி விட்டோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், எப்படி நாங்கள் பார்சல் பண்ணுன்றதையும் நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ கைஸ் இது வந்து சார் இப்போ நம்ம வண்டி இவரோட ஆனந்தோட வண்டியை நாங்கள் இப்போ ஆனந்தோட வண்டியை இப்போ எடுத்தாச்சு ஃபுல்லாக. ஸோ என்னோடய ட்ரை சாக் பேக், ட்ரை பேக்னு நினைக்கிறேன், வாட்டர் ப்ரூஃப் இது கம்ப்ளீட்டாக. ஸோ இது 2 lakhs கட்டிட்டேன், என் டாப் பாக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கோம், அவர் வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இண்டிகேட்டர் வண்டி விளைஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்சது தான் ஆக்சுவலாக, அதை ஒட்டி வச்சுருக்காரு டேப் போட்டு மாற்றலான்ட்டு. மற்றபடி வேறு எதுவும் இல்லையா ப்ரோ? இது வண்டி வளைஞ்சிருக்கோ டேப்னால. அப்புறம் இது இது மட்டும் மேட்டாவோட லைட் லூஸாக இருக்குது கிளாம்பு. ஸோ இதை டைட் பண்ணோம், என் வண்டி என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரில. ஸோ இப்போ இந்த விண்ட்ஷீல்டு சின்னதாக ஒரு வைசர் கொடுக்குறானே இது, அப்புறமா சைடு மிரர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பபுள் டாப் பண்ணி வந்து இந்த பேக்கில் வச்சு அமுச்சு விட்டோம். ஸோ அதெல்லாம் மாட்டிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட டூல் செட்டு நல்லா இருக்குல்ல இது பார்க்குறதுக்கே. ஸோ வைட்டரா புதுசாக, புதுசு இல்லை அவங்களோடது. ஸோ வந்து டூல் கிட் ப்ரோன்னு ஒன்று நல்லா ஹேண்டியாக இருக்குது, இந்த மாதிரி எங்கேயா வச்சு விரிச்சு போட்டு டக் டக்குன்னு எடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வண்டியை ஓப்பன் பண்ணியாச்சுங்க கம்ப்ளீட்டாக, எங்கள் ரெண்டு பேர் வண்டியும் எடுத்தாச்சு. ஸோ கைஸ் வண்டியை ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க, ஒரு 1/2 hour தான் ஆச்சு, நாங்கள் ஒரு 1 hour கிட்ட ஆகணும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி பெருசாக எதுவும் ஆகல. அண்ட் வெதரும் நல்லாயிருக்கு, மான்சூன் பீரியட் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப குளிர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா வெயிட்டு ஆனால் அண்ட் வண்டி சேஃபாக கீழே பிளாஸ்டிக்லாம் இருக்குது பாருங்க, எடுத்துருங்க உருகிடும் ஹீட்டில். ஸோ ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு வண்டியில் இருக்க சைட் மிரர் அப்புறம் இந்த வைசர் எல்லாத்தையும் மாட்டிட்டு இப்போ சின்ன சின்ன வேலை இருக்குது வண்டியில். ஒரு இது சைடு இண்டிகேட்டரும் வளைஞ்சிருச்சு, அதை வண்டியும் மாற்ற போகிறோம். சூப்பர் நல்லா வந்துச்சு பேக்கிங். சும்மா இல்லாமல் ஏர்போர்ட்டில் ஒரு குண்டா போட்டான், சாப்பிட கூட இல்லை, ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்து வண்டி இருக்கான்னு பார்த்தோம். இஸ் குட், ரெடி ஆகிடுச்சு, இனிமேல் இல்லை டெங்கடங்கலாம். ஓகே. ஸோ காய்ஸ் வண்டியை எடுத்துட்டோங்க, எங்கள் ரெண்டு வண்டியும் ரெடியாக இருக்கு. ஸோ சேஃப் எக்ஸ்பிரஸ் இது உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு, நம்மளோட வண்டியில் ஒரே ஒரு பிரச்சனை, அவர் வண்டியிலையும் ஒரே ஒரு பிரச்சனை. ஏர்லாம் வந்து எப்படி இருக்குது? காற்றுலாம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் அடிக்கிறோம், பெட்ரோல் அடிக்கிற வரைக்கும் என் வண்டி போயிடும், அவர் வண்டி என்னென்னு தெரில, போகலாம். ஸோ இங்கே தான் இது உள்ளே வரும்போது வழியை பார்த்த உடனே பயந்துட்டேன், எங்கடா நம்ம வண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் வண்டி ஒழுங்காக வந்துச்சு. ஆக்சுவலாக எங்களோட ரூமே வந்து இது கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது எங்கள் ரூம், நாங்கள் அங்கேயும் வாக்கபிள் தான். ஸோ இப்போ முன்னாடி பார்க்குறீங்களா அந்த வைட்டர் பேக்கு, அந்த பேக்லாம் வந்து நான் பார்சல் அனுப்பும் போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்சல் அனுப்பும் போதே வண்டியிலே டைப் பண்ணிட்டேன், அதோட சேர்த்து தான் அவங்க வந்து டைப் பண்ணாங்களே. ஸோ டாப் பாக்ஸும் அதே மாதிரி தான். யாரும் தெரிலங்க அந்த பையன், நம்ம சேனலுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணுறான். உதர் உதர் சேனலு, பித்தா மகன் குட்டீஸ் மாதிரி இருக்காங்க எல்லாரும். என்னமோ ஃபீல் பண்ணி கூப்பிடாண்டாடா, முக்கியம் கூவல் தான்டா முக்கியம், அதுவும் வித்தியாசமா கூப்பிடாண்டாவே. நம்ம தெரிஞ்ச வார்த்தை டீகே வச்சு ஹிந்தி கத்துக்கலாம்ப்பா. பாய் பாய் வீலி, எல்லாருக்கும் வீலி ஸ்பீடு தான் குட்டி பசங்களுக்கு.
ஸோ புதுசாக ஒரு இண்டிகேட்டர் நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால எங்களுக்கு தெரியும் இது உடையன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் அவர் சொலட்டை பூண்டி அடிச்சுட்டு புது இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு வந்தார் டப்பா. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் ஆனந்த் ப்ரோ வண்டியில் வந்து ஒரு சைடு இண்டிகேட்டர் வந்து வளைஞ்சு போயிருந்தது. அவர் வந்து ஒரு ஸ்பேர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டார். சரி நம்ம அங்கே போய் சண்டிகையில் போய் மாற்றிக்கலாம், எப்படி இங்கே புதுசாக மாற்றின்னு போனால் உடஞ்சி வந்துடும் லாரி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மைண்ட் செட்டிலே வந்தார். ஸோ அங்கே போயிட்டு ஒரு லோக்கல் மெக்கானிக், வெளில வந்தோடனே சந்தில் ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் கிடந்தது. ஸோ அங்கே போய் நம்ம அங்கே ஒரு சிங் இருந்தார், அவர்கிட்ட போய் இது மாற்றி தரீங்களா அப்படின்னு சொன்னோம். அவர் மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணார், நிறைய விஷயம் பண்ணார். ஏன்னா அவர்கிட்ட சில டூல்ஸ் இல்லை. ஸோ எங்ககிட்ட இருந்த டூல்ஸே அவர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ஆலன் கீலாம். அதுக்கப்புறம் வழியாக அவர் மாற்றிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அப்போ அப்படியே மீன்வைல் பேச்சு கொடுத்துருந்தார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எங்ககிட்ட காசே வாங்கலைங்க, எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இதில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சண்டிகரில் இருக்கிற மக்கள், சிங் சிங் இஸ் ஆல்வேஸ் கிங் ப்ரோ. மசால் பூரி. அதுக்கப்புறம் ஆனந்த் ப்ரோவுக்கு பஞ்சி கார்டு எல்லாமே ஏர்போர்ட்டில் மாட்டிச்சு. ஸோ நல்லா வெளில ஒரு ஷாப்பிங் சின்னதாக போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரவே இல்லை. நிறையா பட்டாணி கிடந்ததுங்க, இந்த மாதிரி விதவிதமாக பட்டாணி வச்சுருந்தாங்க. சரி ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் ரூமில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டு போனோம். ஸோ கைஸ் ரூமுக்கு வந்துட்டோங்க. ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்து வெளில போயிட்டு உள்ளே வந்து நிறைய இடம் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அப்படியே லக்கேஜ் வண்டியில் கட்டி அமிச்சது, ஃப்ளைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து இங்கே வச்சாச்சு. இது வந்து நம்ம ப்ராப்பராக பைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி டாப் பாக்ஸில் ரைடிங் கேஸில் தனியாக வைக்கணும். என்னோடய ரைடிங் ஜாக்கெட் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஆர்மஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் தனியாக வண்டியிலே அமுச்சு விட்டேன். ஸோ நம்ம பூட்ஸும் வந்து டாப் பாக்ஸில் அமுச்சு விட்டேன், ஏன்னா ரொம்ப பெருசு போட்டு வந்து ஏர்போர்ட்லேயும் நிறையா செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ரைடிங் பூட்ஸ் டிசிஎக்ஸ் இந்த மாதிரி வச்சு அனுப்பும்போது உள்ள பேப்பர்ஸ் வச்சு அமுச்சு விடுங்க. நான் இது ஏன் இந்த மாதிரி அமுச்சு விட்றேன்னா இல்லை உங்களுக்கு உள்ள வந்து மடங்கி போயிடும், ஏன்னா இது லெதர் தான். அது எப்போதுமே நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணாத டைமில் வந்து உள்ள பேப்பர்ஸ் நிறையா வச்சுருவேன். ஸோ வந்து உங்களுக்கு இது நசுங்கி போயிடாது உள்ள. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா அது மாதிரி பெருசாக இருக்கும், இல்லைனா அது சுருங்கிடும், புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இவரு பாருங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலோட பேக்கில் இதுதான் நாங்கள் வந்து செக்கின் லக்கேஜாக போட்டு எடுத்துன்னு வந்திருந்தோம். அண்ட் ஃபைன். ஸோ வெளில சுற்றிட்டு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டோம். நல்ல ரூம், ஏசி ரூம் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டாச்சு, நல்லாவே கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ எல்லாத்தையும் ஸோ நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம். அண்ட் ஆல்சோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இங்கே வாங்க ரெண்டு பசங்க எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ சேஃப் எக்ஸ்பிரஸ் சண்டிகரில் நீங்கள் வண்டியை போட்டிங்கன்னா இக்விட்டை ஸ்டே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நடந்தே போய் வண்டி எடுத்துடலாம். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. ஆக்சுவலாக இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இல்லை பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் நிறையா திங்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குது, பரவாயில்ல ரைட் ஸ்மூத்தாக போகுது. இது ஒரு ஃபர்ஸ்ட் டே. ஸோ திங்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து எங்கே போக போகிறோம், அம்ரிஸ்டர் அம்ரிஸ்டர் டெம்பிள் போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், கோல்டன் டெம்பிள். ஸோ சீக்கோட ஒரு ரொம்ப புனிதமான இடம் அது. அதை பற்றி ஒரே வீடியோ பார்த்தேன், அதுலேருந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய பிளான்லேயே கிடையாது. ஆனந்த் ப்ரோ தான் வந்து ப்ரோ டெம்பிள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாரு. அப்படியே வாகா பார்டர் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்பி ஹோம் ஸ்டே ஓயோன்னு இருக்குது, ட்ரீ போன் இருக்குது, என்னன்னு தெரில. பட் ஸ்டில் நான் இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஆல்சோ ஹோட்டல் பேரை நான் கீழே தரேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, 1000 ரூபீஸ் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ எங்கள் பைக்ஸ் இங்கே பக்கத்துலேயே விட்டோம். ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சந்து மாதிரி தாங்க வந்தது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டே இருக்குது. நீங்கள் நம்மளோட ரெண்டு பசங்க இருக்காங்க. நீரஜ் நீரஜ் அப்புறமா ஐயோ சாரி கே நேம் பிக் பிக்கா. ஆக்சுவலாக அந்த பையன் வந்து டிஃபன் டம் போல பாவம். ஸோ அவனும் வந்து எங்களோட இருக்கான். ஸோ நாங்கள் பைக்லாம் பேக் பண்ணும்போது ரெண்டு பேரும் பார்த்துருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்களோட ஒரு பேசி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இது ஃபன், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க, லடாக் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இது காமனான பிளேஸ் பைக் படியா ஈக. ஸோ அப்படியே இதே வைப்போட நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனந்த்ரோ உள்ளே இருக்காரு, என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே இங்கே வச்சுட்டேன். இங்கே விநாயகர் சதுர்த்தினால செப்டம்பர் 18 2022 இருக்கும், 22 இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாய்ஸ் போட்டிருந்தாங்க, அதனால ரெக்கார்டே பண்ண முடியல. இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாச்சு, ஏன்னா காப்பி ரைஸ் உங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் வரும்.
ஸோ சீ சோன், நாளைக்கு மார்னிங் 4:00 கிளம்புறோம் கோல்டன் டெம்பிள். அதை முடிச்சுட்டு அப்படியே பத்தன் கோட் ஸ்டே வச்சு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. Yo, boy.